ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். நர்சிங் காம்படிட்டிவ் எக்ஸாம் இல்லைனா ஏதாவது நர்சிங் ரிலேட்டடான எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணதுக்கும் உங்களோட கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படிங்கிற ட்ரீம் வந்து நினைவாகிறதுக்கும் இந்த ஆப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த ஆப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்பை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், இதில் இருக்கிற எக்ஸாம்ஸை நம்ம எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்ட போகிறேன். என் கூடவே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட மொபைலையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய் இப்போ நம்ம வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம். இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமீடியட்டாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வைங்க. அப்போ தான் நான் நியூவாக வீடியோ போடும்போது உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போ அந்த ஆப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் நர்சிங் எக்ஸாம் ஆப் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கில்ல திறமையை நம்ம வந்து வளர்த்துக்கிறதுக்கும் நர்சிங் ரிலேட்டடாக திருப்பி திருப்பி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரொம்ப சிம்பிளான ஆப், ரொம்ப எஃபெக்டிவான க்வெஸ்டின்ஸ் இருக்கும். நிறைய ஆப் வந்து உள்ளே இருக்கும். நீங்கள் வந்து நர்சிங் எக்ஸாம் ஆப்புன்னு இந்த தேர்டில் இருக்கு பாருங்கள், ப்ளஸ் போட்டு ரெட் கலரில் நர்சிங் எக்ஸாம், அந்த ஆப்பை வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து உங்களோட மொபைலில் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம்னா இதில் கொடுத்துருக்கிற க்வெஸ்டின் பேப்பர்ஸை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட ஜிமெயில் ஐடி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். இல்லைன்னா கெஸ்ட் ஐடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா கெஸ்ட் யூஸராக உள்ளே போய்க்கலாம். இப்போ நம்ம வந்து கெஸ்ட் யூஸராக உள்ளே போவோம். ஓகே, நம்மளோட ஆப் வந்து ரெடி ஆகிட்டுருக்குது. ஆப்லேயே உங்களோட ஸ்கோர் என்ன, நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறத கூட நீங்கள் என்ன செய்யலான்னு அசஸ் பண்ணலாம். ஆப் உங்களுக்கு ஓப்பன் ஆன உடனே இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்குள்ளே க்வெஸ்டின் பேப்பர் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்கும். அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி, கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங், ஃபண்டமெண்டல் ஆஃப் நர்சிங், நியூட்ரிஷன், மைக்ரோபயாலஜி, பீடியாட்ரிக், மெண்டல் ஹெல்த் நர்சிங் அண்ட் கைனகாலஜி, மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல், எல்லாத்துலேயுமே வந்து எத்தனை டெஸ்ட் பேப்பர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் உள்ள இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், அரித்மெட்டிக் எபிலிட்டி, எல்லாத்துக்குமே என்ன இருக்குன்னா இதில் நீங்கள் வந்து டெஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜியில் உள்ள ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி க்வெஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் நவ் கொடுங்க. ஸ்டார்ட் நவ் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து உள்ளே என்ன செய்யணும், ஓப்பன் ஆகும். க்வெஸ்டின்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆனோடனே ஃபஸ்ட் க்வெஸ்டின் பாருங்கள், பர்சன்டேஜ் ஆஃப் O2 இன் இன்ஸ்பயர்ட் ஏர். நம்மளோட ஆன்சர் நம்ம இதில் என்ன நினைக்கிறோமோ அதை வந்து டிக் பண்ணிக்கலாம். நான் வந்து 21% கொடுத்துருக்கேன். கீழே ரைட் ஆன்சர் க்ரீன் கலரில் வந்திருக்கனால நான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் இன் எக்ஸ்பயர்ட் ஏர் இஸ் அபவுட் 16%. அகெயின் என்னோடய ஆன்சர் வந்து ரைட். நெக்ஸ்ட் கொடுத்தா டோட்டல் நம்பர் ஆஃப் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் 11 pairs. அகெயின் மை ஆன்சர் இஸ் ரைட். இன் ஹியூமன் பாடி பிட்யூட்ரி கிளாண்ட் இஸ் சிட்டுவேட்டட் இன் brain. Again my answer is right. Then next, total number of chambers in human heart is 4. Again my answer is right. Next, powerhouse of cell is mitochondria. Again my answer is right. Next, இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு க்வெஸ்டினும் என்ன செஞ்சுக்கலாம்னா நீங்களே வந்து ஆன்சர் வந்து கொடுத்துக்கலாம். அதில் வந்து ரைட் அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் வரும். சப்போஸ் நீங்கள் ஏதாவது தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ரெட் கலரில் காட்டும். அப்படின்னா நம்ம வந்து தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 questions இருக்கும். 20 questionsக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதே மாதிரி ஆன்சர் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். தென் உங்களை நீங்களே வந்து எவாலுவேட் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த அளவு நாலேஜ் இருக்குன்னு. பாருங்கள் இப்போ இந்த க்வெஸ்டனுக்கு வந்து நான் தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கேன், ஸோ எனக்கு என்ன காட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் காட்டுச்சு. சரியாக ஆன்சர் பண்ணோன்னா ஆன்சரில் வந்து க்ரீன் கலரில் வந்து காட்டும். ஸோ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஒவ்வொருத்தங்களும் வந்து இந்த ஆப்பை வந்து கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி வைங்க உங்களோட மொபைலில். உங்களுக்கு எங்கேயாவது டைம் கிடைக்கணும், எங்கேயாவது நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, இல்லைனா உங்களுக்கு வந்து டைம் ஃப்ரீயாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். தென் செகண்ட் டெஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டமான க்வெஸ்டின்ஸ், தேர்டு டெஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டமான க்வெஸ்டின், இந்த மாதிரி போகும். அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த சப்ஜெக்டில் உள்ள டெஸ்ட்டு வந்து என்ன செய்யுங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ டோட்டலாக நீங்கள் 20 questionsக்கு ஆன்சர் பண்ணி முடிச்சோடனா அது உங்களுக்கு எவாலுவேஷன் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு
எத்தனை க்வெஸ்சன் நீங்கள் வந்து அட்டன்ட் பண்ணீங்க, எவ்வளோ மார்க் எடுத்துருக்கிறீங்க, எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நமக்கு காட்டும். இப்போ நம்ம இதில் வந்து 20 க்வெஸ்சன்ஸ் முடித்த உடனே நான் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கிறேன் இந்த ஆப்பில் வந்து அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் நான் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து எனக்கு காட்டும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த எக்ஸாமை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் வந்து உங்களுக்குள்ளே வந்துடும். இப்போ பாருங்கள், நான் 20 க்வெஸ்சன்ஸை வந்து ஆன்சர் பண்ணி முடித்தாச்சு. எனக்கு இப்போ அது வந்து என்ன செய்யணும்னா எவாலுவேட் பண்ணி காட்டும். பாருங்கள், கங்க்ராச்சுலேஷன், நான் வந்து 85% வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கிறேன். டோட்டல் க்வெஸ்சன் வந்து 20 க்வெஸ்சன், ரைட் ஆன்சர் வந்து 17 அண்ட் ராங் ஆன்சர் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா 3 கொடுத்துருக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம ரீட்ரையும் பண்ணலாம், நெக்ஸ்ட் அடுத்த டெஸ்ட்டுக்கும் பண்ணலாம், இல்லைனா ரிவ்யூ கொடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ரிவ்யூ பண்ணி பார்ப்போம், நான் எதில் வந்து எரர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா உங்களோட க்வெஸ்சனும் அதுக்கு நீங்கள் பண்ண ஆன்சரும் அது கரெக்டாக இல்லை தப்பா, மீன்ஸ் ராங்கா அப்படிங்கிறத வந்து அதை ரிவ்யூ பண்ணி காட்டும். நம்ம அப்போ வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ 10th க்வெஸ்சன் வந்து நான் ராங்காக ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ ரேங் ஆன்சரும் தென் அதோட ரைட் ஆன்சரும் என்ன செய்யுதுன்னா அந்த ஆப் வந்து காட்டுது. ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப், இன்ட்ரெஸ்டிங்கான ஆப். ஸோ எல்லாருமே வந்து இந்த வீடியோவை பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உடனே வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மறுபடியும் இந்த எக்ஸாமை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணுன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரீட்ரை கொடுத்தீங்கன்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு இந்த டெஸ்ட் வரும். எனிவே நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட்டு பேப்பர் வந்து என்ன செய்யணும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதே மாதிரி அந்த அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜியில் உள்ள 19 டெஸ்ட்டுக்குள்ள பேப்பரும் என்ன செய்யணும் 1 by 1 நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். தென் அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் என்ன செய்யலான்னா ஓப்பன் பண்ணி உங்களோட அந்த எபிலிட்டி எவ்வளோ இருக்குது, நமக்கு எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் வந்து தெரியுது, நம்ம என்ன எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத என்ன செய்யலான்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து 19 டெஸ்ட்டில் வந்து ஒரு டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஓப்பன் பண்ணி டைம் கிடைக்கிற நேரம்லாம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ மென்டல் ஹெல்த் நர்சிங்கில் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா ஒரு 5th டெஸ்ட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஆன்சர் தப்பாக கொடுத்தா அது என்ன செய்யணும்னா சரியான ஆன்சர் காட்டி அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நமக்கு வந்து இருக்கும். தென் அதே மாதிரி ஜிகே ட்ரை பண்ணலாம், நீங்கள் இங்கிலீஷ் அண்டு அரித்மெட்டிக் எபிலிட்டிஸ் எல்லாமே நீங்கள் என்ன செய்யலாம்னா இதில் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் பெஸ்ட் ஆப்னு. அப்போ தான் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்மளோட சேனலையும் என்ன செஞ்சுக்கோங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு டெஸ்ட்டை வந்து பாதியிலே ஸ்டாப் பண்ணுறீங்கன்னா டூ யூ வாண்ட் டு லீவ் த டெஸ்ட்னு கேட்கும். நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா வெளியே வந்துடலாம், இல்லைனா நோ கொடுத்தீங்கன்னா திருப்பி என்ன செய்யலாம்னா கண்டினியூ பண்ணலாம். ஆப்பில் இருக்கிற எல்லா டெஸ்ட்டையுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அபோவ் 75% வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் என்ன செய்யலான்னா வின் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை, நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ரிலேட்டடான நிறைய க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் உள்ள வீடியோஸும் இருக்குது. நீங்கள் வேணும்னா அதை கூட ஒன் டைம் வந்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. தென் நம்மளோட சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.